அடிக்கடி மோடி இங்கே வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, முன்ன ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் 2004 to 2014 வரைக்கும் மீனவர்கள் பிரச்சனைங்கிறது அதிகமாக இருந்தது, எங்கள் ஆட்சியில் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு டேட்டாவோட அவர் புள்ளி விவரத்தோட சொல்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் பொய் சொல்லக்கூடியதில் வல்லவருங்கிறத இதில் பார்க்குறோம். ஏன்னா புள்ளி விவரங்கள் பார்த்தோம்னா, ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை விட அதிகமான தடவை கைது செய்யப்பட்டிருக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் தான். கடல் தாமரை மாநாடு நடத்தி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இவங்க நடத்தி, நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டால் மீனவர்கள் கைது செய்யப்படுவது தடுக்கப்படும்னு சொல்லி சொன்னாங்க. மீனவர்கள் கச்சத்தீவு பகுதியிலே மீன்பிடிக்கக்கூடிய உரிமையை பெற்றுத்தரும்னு சொன்னாங்க. ஆனால் இது எதுவுமே நடக்கலை. மீனவர்கள் கைது செய்யப்படுவது அதிகம். இன்னும் என்னென்னா, காங்கிரஸ் ஆட்சியில் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர்கள் விடுவிக்கப்படுவாங்க. விடுவிக்கப்படும்போது அந்த படகுகளோடு நம்ம நாட்டுக்கு வந்துடுவாங்க, ராமேஸ்வரம் வந்துடுவாங்க. இப்போ மீனவர்கள் மட்டுமே விடுவிக்கப்படுறாங்க, படகுகள் விடுவிக்கப்படுறது.